அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 10/2/2024 தை மாதம் 27ஆம் தேதி வளர்பிறை பிரதமை திதி நள்ளிரவு 12:47 வரை, அதன் பிறகு துவிதியை திதி. அவிட்டம் நட்சத்திரம் 8:34 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா முயற்சிகளும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பலிதமாகும். பணவரவு உண்டு. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். வரன் பார்க்கறது, பெண் வீடு பார்த்து வர்றது, அந்த மாதிரி முயற்சிகள் அதெல்லாமே கூட இன்றைக்கு பலிதமாகுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, 5வது அறிவு மட்டுமல்லாமல் 6வது அறிவுக்கும் அடிக்கடி வேலை கொடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஏன், எப்படி, எதற்குன்னு எதிர்கேள்வி கேட்பவர்கள், எதிர்கேள்வி கேட்டு கேட்டு எதிராளியை திணறடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் அதிகமாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி அலுவலகத்திலையும் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து முக்கியமான சில விஷயங்கள்லாம் பேசி முடிவெடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஏதோ அவங்க போனாங்க, நானும் அவங்க கூட போனேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி வழி, தனி பாதையை அமைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். முடியாதுன்னு மூட்டை கட்டி போட்ட சில வேலைகள் எல்லாம் எடுத்து நம்மால் முடியலன்னா யாரால் முடியும் அப்படின்னு எடுத்து கட்டி எல்லா வேலைகளையும் சிறப்பாக இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்களும் தேடி வருவாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகளையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்திலையும் லாபம் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் குழப்பங்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே,
படித்தவங்க பண்பாளர்கள் நல்ல பகுத்தறிவு உடையவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு தலைவணங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களை விட வயதில் குறைவானவங்களாக இருந்தாலும் அனுபவ அறிவோடு பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அடிபணிந்து வணக்கம் சொல்லக்கூடிய பண்பாளர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கவலைகள், மன இறுக்கங்கள், செலவுகள், அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார சந்தோஷமும் அதிகமாகுங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உங்கள் பிள்ளைங்க படிப்பில் நல்லா ஜெயிச்சு காட்டுவாங்க. மேலும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு அவங்களுக்கு நீங்கள் உதவிகரமாகவும் இருப்பீங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக அலைச்சல் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, வெற்றி உண்டு. அதே நேரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்கள் பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, யார் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்து நாம் போகலாம் அப்படின்னு ஒரு நாள் கூட நீங்கள் இருந்தது கிடையாதுங்க. திருவழியாக நடந்து போகும் பொழுது கண்ணுக்கு எதில் ஏதாவது கல் மண் கிடந்தால் கூட அதெல்லாம் ஓரத்தில் தூக்கி போட்டுட்டு பாதையை சரி பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இரவு 8:34 வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:34 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிரிக்க சிரிக்க பேசினாலும் எல்லோரும் சிந்திக்கும்படி சில அரிய தகவல்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. கண் முன்னால் அடுத்தவங்க தப்பு செய்யக்கூடாது. அப்படி தப்பு செய்கிறாங்கன்னா வேடிக்கை பார்க்காம அவங்கள மாத்துறவங்க, திருத்துறவங்க, அவங்கள மடைமாற்றம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டுக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே நேரத்தில் அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன வீண் விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. சில காரியங்கள் தள்ளி தள்ளி போகுதே அப்படின்னு சின்னதாக ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அனுசரித்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கிறதுனால எதிர்பார்க்கறது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
பணவரவு செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தன் மனசில் எண்ணப்படுதோ அதை மறைக்காமல் முகத்துக்கு நேராக நேருக்கு நேராக நெஞ்சை நிமிர்த்தி பேசக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. யார் எது வேணாலும் நினச்சிட்டு போட்டுங்க, இருக்கிறதானங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு எப்போதும் உண்மைக்காக உழைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, கணவன் மனைவிக்குள்ளாருந்து வந்த ஈகோ கொஞ்சம் சரியாகுங்க. அதே மாதிரி வயிற்றுவலி, கால்வலி, கழுத்து வலி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்திலையும் அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படிமா இருந்த அதிகாரி இன்னைக்கு வழியே வந்து பேசுவாருங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரமாகவே பொருந்தக்கூடிய வரன் ஜாதகம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஏமாற்றம் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, புராணங்கள், இதிகாசங்கள்னு பழைய பண்டைய நூல்களை எல்லாம் நீங்கள் படித்திருப்பதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கி வந்து சூரியனுக்கு சுற்றி வர்றதுக்கு எந்த சேட்டலைட் விட்டிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் ஏ டு இசட் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாருங்க. குடும்பத்தினருடன் உட்கார்ந்து பேசி ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு எத்தனை நாளாகிடுச்சு, இதோ பரவாயில்ல, இன்றைக்கி எல்லாமே சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறத் தொடங்குங்க. இன்றைக்காவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோமேங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்ருக்கீங்க. நல்லவங்க வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. என்ன, நேற்று வந்தவங்கள்லாம் நிறையா சம்பாதிக்கிறாங்க. நாமும் இந்த ஏரியாவில் 10 வருஷமாக கடை வச்சுருக்கோம், பெருசாக ஒன்றும் சம்பாதிச்சு சாதிக்க முடியலேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதிகாரிகள் சொல்வதற்கு முன்பாகவே குறிப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட தான் இருக்குன்னு மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்கங்க. ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, எப்பொழுதுமே உண்மையை பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, உங்கள் கூட கூடிகிட்டு இருக்கிறவங்க யார் எது செய்தாலும் தவறு செய்தாலும் அதை நீங்கள் எப்பொழுதுமே ஒத்துக்கவே மாட்டீங்கங்க. சிலர்லாம் நியாயப்படுத்தி தவறுகளை நியாயப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் தவறுன்னா தவறு தான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு வாதாடக்கூடிய நக்கீர பரம்பரையில் பிறந்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது, அதுக்காக சின்ன சின்ன ஆசைகளை வந்து விட்டு கொடுக்க முடியுமா
அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கும், உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும், பண விஷயத்திலேயும் கராராக இருக்க வேண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நாம் எந்த வேலைக்கு வந்திருக்கிறோமோ அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், அடுத்தவங்க வேலையெல்லாம் நாம ஏன் வந்து அனாவசியமாக மூக்கை நுழைச்சிக்கிட்டு அப்படின்னு கண்ணியமாக தன்னுடைய கடமைகளை மட்டும் பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பிள்ளைங்க கூட உட்கார்ந்து சில மணி நேரம் பேசுவீங்க, அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. படிப்பில் அவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறதுக்கும் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கும் நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க, பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பழைய பாக்கியில் எல்லாமே வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன கெடுபிடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக நண்பர்களால் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மறப்போம் மன்னிப்போம்னு மகான்களைப் போல எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மற்றவர்கள் செய்த நல்லதை மட்டும் நடுமனசில் வைத்து கொண்டு எல்லோரும் நல்லவர்கள்தான் அப்படின்னு பெருந்தன்மையாக பேசி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த சில நாட்களாகவே அலைச்சல் தான், உடம்பு கொஞ்சம் சோர்வு அசதியெல்லாம் இருந்தது, குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஒரு கோபதாபம் இப்படியே போயின்னு இருந்ததுங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் வராருங்க. அதனால் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கவலைகள் பிரச்சனைகள்லாம் காலையில் 10 மணிக்கு பிறகு விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விற்று தீரும், தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் எல்லா வேலைகளையும் இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க மட்டும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எடுத்த முடிவை மாற்றிக்கவே நீங்கள் மாட்டீங்கங்க. அதே மாதிரி ஒரு முறை ஒருத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ பொய் சொல்லிட்டாலோ கடைசி வரைக்கும் அவங்கள தள்ளி தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. நமக்கு என்னத்துங்க, நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம், அடுத்தவங்களை நம்பி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாரு, காலையில் 10 மணிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம்
இரவு 8:34 வரைக்கும் பயணம் செய்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. காலையிலேருந்து இரவு 8:34 வரை வரைக்குமே சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:34 நிதானமாக இருக்கணும். இரவு உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து முடிவிடுங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிடுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உழுதவும் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மீறாதுன்னு விவசாயிக்கு தான் சொன்னாங்கன்னு பார்த்தா நம்ம வாழ்க்கை கூட அப்படி தானே இருக்குது. ஏதோ வருது போதே தவிர கையில் ஒன்றும் தங்க மாட்டேங்குது, மிச்சம் மீதி எதுவும் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, சாதிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தவிர்க்க முடியாத செலவுகள் மட்டும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் பழைய கசப்பான சம்பவங்கள், கல்யாணம் ஆன புதுசில் நடந்த சில மனக்கசப்பு சம்பவங்கள்லாம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. வெளிவட்டாரத்துலேயும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் சாதகமாக இருக்கிறாரு. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு பலிதமாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.